குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மோட்டிவேஷ்னலான வீடியோ. இந்த வீடியோ வந்து இது எங்கள் வீட்டு தோட்டம்தான். நான் வெளிநாட்டில் இருந்ததுனால வீட்டில் வச்ச முருங்கை மரம், அப்புறம் வந்து தென்னை மரம், இது எல்லாமே ஒரு சின்ன இடத்துல தான் நாங்கள் வச்சோம். ஆனால் நம்ம வெளிநாட்டில் இருந்ததுனால ஊரில் அதை கவனிக்க ஆள் இல்லாமல் அநேக வருஷ காலமாக அது எந்த பலனும் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் லீவுக்கு வரும்போது மட்டும் அந்த டேஸில் மட்டும் நல்லா கவனிப்போம், அதனால எந்த பலனும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த முருங்கை மரத்தில் நல்லா காய்ச்சிது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் எங்களுக்கு கிடைக்குது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும், அது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு யூடியூபாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம முயன்றுட்டே இருக்கிறோமா, அது வந்து நம்மளுக்கு ஒரு வெற்றி தான். நம்ம தோற்று போனாலும் அது வெற்றி தான். நீங்கள் முயலாமல் இருந்து நம்ம வந்து தோற்று போகிறத விட முயன்று தோற்று போகிறது அது ஒரு வெற்றி தான். அதனால நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்த நார்த்தங்காய், இவ்வளோ நார்த்தங்காய் பறித்து நான் ஊறுகாய் போட்டு வச்சிருக்கிறேன், முருங்கைக்காய் கிடைக்குது, எல்லாமே எங்களுக்கு அவ்வளோ மன சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்மளுக்குள்ள டைம் வரும், அந்த டைமு நம்ம வந்து அந்த பலனை அடுத்தவங்க பார்க்குற அநேக பேர் பார்க்குறது மாதிரி அந்த பலன்களை நம்ம வந்து காண்போம். அதனால் எந்த ஒரு காரியமும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த தென்னை மரம் வந்து நாங்கள் தேங்காவை குவிச்சு போட்டப்போ தன்னாலே குறுத்து அப்படி கூட்டமாக அப்படியே வந்திருக்குது. அப்புறம் வாழை மரம் எல்லாமே அழுகி போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் கேர் பண்ணி வருது, பார்க்கலாம். எதுனாலும் நம்ம முயற்சி செய்துட்டே இருக்கணும், அதுதான் நான் சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.